अवधीनित साधुपद्धतीनां अलसानां मधुवैरि पादुके द्वे इतरे तरसाहचर्यमित्थं प्रतिपन्ने इव दैव पुरुषे पौरुषे नः श्लोकम् 766 अवधीरित साधुपद्धतीनां अलसानां मधुवैरि पादुके द्वे इतरे तरसाहचर्यमित्थं प्रतिपन्ने इव दैव पौरुषे नः லோகத்துல ஒரு காரியம் ஆகணும்னாக்க நமக்கு தெய்வ உபகாரம் வேணும். நல்ல காரியங்கள்லாம் பண்ணி நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தா தான் காரியம் சித்திக்கும். அதிர்ஷ்டம் மாத்திரம் இருந்தா போறாது. முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்பார்கள். அதனால முயற்சி செய்யணும். முயற்சி பண்ணி காரியத்தை செஞ்சமையாக நம்முடைய இஷ்டங்கள் நம் வாழ்நாள் என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக சித்திக்கும். தெரிஞ்சா நாமும் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க அவதீரித சாது பத்ததீனாம் பெரியோர்கள் செய்த காரியங்களை நாம் ஒன்றும் செய்யறது இல்லை. தெரிஞ்சா ஆண்டாள் சொல்றான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேங்கிறார். ஆக பெரியோர்கள் என்னென்ன காரியங்களை கர்மானுஷ்டானங்களை பண்ணாலும் அதே மாதிரி நாமும் கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும். ஒழுங்காக சஞ்சாவந்த நாளைகள் பண்ணணும். அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும். தெரிஞ்சா இதெல்லாம் பண்ணாக்க நமக்கு தெய்வானுகூல்யம் இருக்கும். அது அதிர்ஷ்டம் இருக்கும். அதை நாம் விட்டோம். அவதி இரித சாது பத்ததீனாம் சரி காரியங்கள் பண்றதையா அதில் முயன்று ஏதாவது செய்யறோமோ அப்படின்னு கேட்டாக்க அலசானாம் சோம்பேறிகளாக இருக்கும். தெரிஞ்சா முயற்சி பண்ணி ஒவ்வொரு காரியம் செய்யணும்னு துடிப்பாக நம்ம இறங்குறது இல்லை. தெரிஞ்சுதான் அதுக்கு காரணம் அசக்தி கூட அலசானா அசக்தானு சொல்லலாம். அசக்தி என்ன அசக்தி அப்படின்னாக்க சிறந்த காரியங்களை பக்தி முதலான உபாயங்களை இதெல்லாம் செய்வதற்கு நமக்கு சக்தி கிடையாது. அக்னிஹோத்ராதிகள் செய்வதற்கு நமக்கு சக்தி கிடையாது. அதனால் அலசானம் சோம்பேறிகளாக இருக்கும். ஆக நமக்கு பரிவால் பண்ண காரியத்தை செய்யாததுனால தெய்வானுகூல்யமும் இல்லை. அதே சமயத்தில் நாம் முயன்று காரியம் சோம்பேறிகளாக இருப்பதனால மனுஷியத்தனமும் இல்லை. இது ரெண்டும் இல்லாமல் ஒரு உலகத்தில் எந்த காரியமும் சித்திக்காது. அதனால என்ன பண்ணணும் நமக்கு இது ரெண்டும் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா பாதுகா தேவி போய் சேவிச்சோம்னாக்க பாதுகா எப்ப எப்படி இருக்கா அப்படின்னாக்க அவள் தெய்வமாகவும் இருக்கா அதே சமயத்துல மனுஷி எத்தனாவும் முயற்சியாகவும் இருக்கா அப்படிங்கிறார். இதர ஏதர சாகச்சரியம் இத்தம் பிரதிபன்னே இவ தெய்வ பௌருஷேனா பாதுகா தேவி நீ எப்படி இருக்கேன் நீ தெய்வமாக இருக்கேன். தெய்வமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கிறது. அதனால இந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியும். செய்யறதுக்கு நீ என்ன பண்ற முயற்சியாக இருக்க பௌருஷம்னா முயற்சி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் புருஷகாரம் அது நம்முடைய முயற்சி முயற்சியாக இருக்க. அதனால பாதுகையானவள் நமக்கு தெய்வமாகவும் அதே சமயத்தில் புருஷகாரமாகவும் முயற்சியாகவும் இருந்து கொண்டு நமக்கு எல்லா வரங்களும் கிடைக்க முடியாத பண்ணுகிறார். ஆக பாதுகா தேவி நீவே எனக்கு தெய்வம் நீயே எனக்கு புருஷகாரம் தெரிஞ்சா. ஆனா பாதுகையை சேவிச்சாக்க தெய்வமும் புருஷகாரமும் ஏற்படுறதுனால நமக்கு எல்லா காரியங்களும் சித்திக்கும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன். பார்ஷ்யோ சரசிஜா வசுந்தரே பாதயோ சமணி பாதுகேயுமாம் சன்னிகர் சதன ஜென்மது கிங்கரேஷ்யதி கிருதாகசாங்கனஹா ஸ்லோகம் 767 பார்ஷ்யோ சரசிதா வசுந்தரே பாதயோ சமணி பாதுகே யுவாம் சன்னிகரே சதன ஜென்ம சுத்திஷஹ கிங்கரேஷ்யதி கிருதாக சாங்கணஹ. சரசிஜாவசுந்தரே பாதயோச்சமணி பாதுகே யுவாம் பெருமாள் சிம்மாசனத்தில் இருக்கார். அப்போ வரதுலோகத்தில்
ராட்சி மகாலட்சுமி இருக்கா, இடது பக்கத்தில் பூதேவி, திருவடியில் இந்த ரெண்டு பாதிகைகள், இந்த நிலையில சிம்மாசனத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அப்படி எழுந்துள்ளிருக்கிற காலத்தில் ஒருத்தன் வரான். அவன் எப்பேற்பட்டவன், நிறைய மகாபாபி, எத்தனையோ பாபங்களை பண்ணவன். அவன் வந்து நான் காப்பாற்றணும், ஏதோ நான் பண்ணிவிட்டேன் தப்பு, இதெல்லாம் மன்னிக்கணும், மன்னித்து எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு காலில் வந்து விழாலாம் பெருமாள்கிட்ட. அவனை பார்த்த உடனே பொங்கி கோபம் வருது பெருமாளுக்கு. பெருமாள் பேர்பட்டவன் தண்டதாரன், அவன் தப்ப பட்சபாதம் இல்லாமல் அவளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருவான் அவன். அதனால தண்டிக்க வேண்டியிருக்க, என் முதலே வந்து நிற்காத நீ போ அப்படிங்கிறார். அவன் கெஞ்சலாம். அப்படி கெஞ்சுற சமயத்தில் பெருமாள் பார்க்கிறார், ஏதுராது எதிர்க்க வந்து நிற்கிறானே அப்படிங்கிறதுக்காக வலது பக்கம் திரும்புகிறார். வலது பக்கம் திரும்பினா அங்கே பிராட்டி இருக்கா. அவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிட்டோன்னா, அவள் கருணையே வடிவமானவள். ஐயோ பாவம், நம்ம குழந்தை பல ஜென்மங்கள் எடுத்து கஷ்டப்பட்டு பல பாவங்கள்லாம் தெரியாத்தரமாக பண்ணி கொடுத்து, பண்ண பாவங்கள்லாம் தொலைக்கிறதுக்கு வேற வழி இல்லை சுவாமி, தேவளுக்கு திருவடியிலே வந்து விழுறது பாவம், நம்ம குழந்தை நம்ம மாதத்துக்கு வந்து காலில் விழுந்தா அது என்ன பண்ணுறது, காப்பாற்றித்தானே ஆகணும், அதை விடலாமா, அதனால கொஞ்சம் கருணையோடு அதை காப்பாற்றுங்கோ அப்படிங்கிறா. வலது பக்கம் திரும்பினா பிராட்டி தேவி. ஏன் பிராட்டி தேவி எப்படிப்பட்டவள் அப்படிங்கிட்டா, சுவாமி தேசியன் சாதிக்கிறார், ஆலம்பந்தே விமல மனசா விஷ்ணுகாந்தே தயாந்தே. விஷ்ணுகாந்தே பிராட்டிக்கு பெருமாளுக்கு பிரியமா இருக்க முடியாத ஸ்ரீதேவியே, நீ எப்பேற்பட்ட அப்படிங்கிட்டா, பெரியவாள்லாம் நல்ல யோகிகள்லாம் என்ன பண்றா, தேதையாம் ஆலம் வந்தே, உன்னுடைய கருணையை ஆசிரியிச்சு அவ முன்னுக்கு பாக்கறா, மோட்சத்தை அடையணும் பாக்கறான். ஆக பிராட்டி கருணையின் வடிவமானவள். அதனாலதான் தேசிய நிறுவனத்தில் சாதிக்கிறார், ஸ்ரீசிலிய கல்யாணானாம் அவிகள் நிதி காபி காருண்ய சீமான். பிராட்டி எப்பேற்பட்டவள், கல்யாணானாம் அவிகள் நிதிகன், மங்களுக்கெல்லாம் மங்களங்களுக்கெல்லாம் அவள் நிலைக்கிறமாக இடமாக இருக்காவ, எதவானாலும் கேட்டா கொடுக்க முடியும் அவள். பாபி காருண்ய சீமா, கருணையுடைய எல்லை நிலமாக அவள் இருக்கா, அவளை விட கருணை இன்னொருத்தருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு கருணையே வடிவப்படுத்து மூர்த்தியாக இருக்கிறார் இந்த பிராட்டியானவர். அவள் அவள்கிட்ட நான் பார்த்துமானா, அவள் கருணையினால் நமக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, கடைசியில் சாதிக்கிறார், சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. அந்த பிராட்டிகிட்ட போயிட்டுமானா, அந்த கருணையினால பிராட்டி என்ன பண்ணுவா, நமக்கு சகல புவன பிரார்த்தனா காமதேனு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவாவா என்னென்ன வேணும்னு வேண்டாளோ அதையெல்லாம் காமதேனு மாதிரி அலட்சியமா தூக்கி கொடுத்துட்டே இருப்பாள் அவள் அப்படின்னு ஒரு சொல்லலாம். அல்லது சகல புவன பிரார்த்தனா காமதேனு, உலகங்கள்லாம் எனக்கு வேணும், இந்திராதிகள் தவசப்பட்டு இந்திரம் உலகம் மூலத்தையும் ஆளணும் ஆசைப்படுறனும் இல்லையோ, பிராட்டிகிட்ட வந்து கேட்டா எல்லா புவனத்தையும் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டாக்க, பிரார்த்தனா காமதேனு, அவனுக்கு மறுபடியும் இந்திராதி லோகங்கள்லாம் கிடைக்க முடியாது பண்றான். ஆகினால அப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையுடையவள், அவ்வளவு கருணையே வடிவம் உடையவள். ஆக அவளுடைய கடாட்சம் நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ்யாம் எஸ்யாம் திசி வரதே தேவி திருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமாமிகாம் தன்மதே சம்பதோகாக. எந்த பக்கம் பிராட்டி பார்க்கிறாளோ, அவளுடைய திருஷ்டி எந்த இடத்துல யார் மேல விழருதோ, திருஷ்டினான்னா அப்ப அங்கம் கடாட்சம். ஆக பிராட்டியினுடைய கடாட்சம் யார் மேல விழருதோ அவளுக்கெல்லாம் தஸ்யாம் தஸ்யாம் அகமாமிகாம் தன்மதே சம்பதோகாம். எல்லா செல்வங்களும் போட்டி போட்டுக்கொண்டு நான் பிராட்டியினுடைய கடாட்சத்துக்கு ஆட்பட்டவனவன், அதனால அவங்ககிட்ட நான் போறேன் அவங்ககிட்ட போறேன்னு சொல்லிட்டு எல்லா செல்வங்களும் ஓடி வந்து சேருமா. ஆக பிராட்டியினுடைய கருணை அவ்வளவு வசந்தது. அப்பேற்பட்ட பிராட்டி என்ன பண்றான், வலது பக்கம் இந்த தப்பு பண்ணிட்டு வந்த அந்த இவனை பார்க்காமல் பெருமாள் என்ன பண்றா, வலது பக்கம் திரும்புறாள். வலது பக்கம் திரும்பினா வலது பக்கத்துல பிராட்டி ஸ்ரீதேவி இருந்துட்டு இருக்கா. அவ என்ன பண்றா, ஐயோ பாவம் குழந்தைய மன்னிச்சிருங்கோ அப்படின்னு கருணையினால மன்னிக்க முடியாது சொல்றான். இது ஏதா உபதிரவம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் என்ன பண்றார், வலது பக்கம் திரும்பப்படாது இனிமே அப்படின்னு இடது பக்கம் திரும்புறார். இடது பக்கம் திரும்பினா அங்க பூதேவி இருக்கான். அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்க, அர்த்தாபராதி நிஜனே பிரவிலட்சணார்த்தம் கங்கேஸ்வரஸ்ய ரமயா வினிவத்யமானே.
என்ன வயேன தேவி வதனம் பரிவர்த்தம் சாது எப்படின்னு கோதாசூரியர் சாதிக்கிறார். கோதாரு பூதேவியுடைய அவதாரம் தான் கோதார் தேவி. இப்பதான் தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண கை கூட வளரலேன்னு சொல்லுவா சில பேர். அத மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்தவன் அவனை காப்பாத்துறதுக்காக அவன் என்ன பண்றான், என்ன பண்றான், அவன் எந்த கால வந்து விழுறான், விழுந்தா பிராட்டி என்ன பண்றா, ரங்கேஸ்வரஸ்வரமயா வினேஜமானே, ஐயோ பாவம் இவனை காப்பாத்துக்கோன்னு கருணையினால காப்பாத்துன்னு சொல்றான். காப்பாத்துன்னு சொன்னா பெருமாள் என்ன பண்றான், பிராட்டி கிட்ட அலட்சியமாக இடது பக்கம் திரும்புறான். இடது பக்கம் திரும்பினா அப்ப என்ன பண்றான், பக்கத்துல இந்த கோதாதேவி இருக்காளே அதாவது பூதேவி, அவன் என்ன பண்றான், ஐயோ பாவம் பத்தினோ தப்பு பண்ணான், பண்ண பாவத்தை நீங்க பொறுத்துக்கோ அப்படின்னு உடனே விஞ்ஞாபனம் பண்றான். அவன் பொறுத்து கொள்ள வேண்டியதாகிறது. அதனால பார்த்தே பரத்ரபதி திரத்ரநாசிஹி, இடது பக்கத்துல பூதேவின்னு இல்லாத போனாக்கேன் ராயண தேவி வதனம் பரிவர்த்திதம் சாது. அதனால என்ன பண்ணுவாருமா, இன்னொரு பக்கம் மூஞ்சி இன்னொரு பக்கம் திருப்பாப்பார். வலது பக்கமும் பார்க்க முடியல, இடது பக்கமும் பார்க்க முடியல, தன்னை இஷ்டப்படி ஒருவனை தண்டிக்கணும்னு ஆரம்பிச்சாக்கேன். அப்புறம் அப்படிங்கிறான், கோதாதேவி அதாவது பூதேவியே நீ பேர்பட்டவள், ஜாதாபராதம் அபி எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் கூட அனுகம்பிய கோதே அப்படின்றது கருணையினால அந்த தப்பெல்லாம் நீ பொறுத்துக்கிறேன் அப்படின்னா அது கூட தான் அழகான உதாரணம் கொடுத்தாரு சுவாமி. வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் சன்னியன வர்தேடி, குழந்தைக்கு பால் எடுத்து விட்டு இருந்திருக்கா அம்மா காரி, சரிதா ஒரு சமயம் இப்படி இருக்குது என்ன பண்றது, வெடுக்கன்னு கடிச்சு போடுறது, வெடுக்கன்னு கடிச்சுட்டா உயிரே போறது மாதிரி இருக்கு அவளுக்கு பாவம் தாயா இருக்கு. அந்த சமயத்துல என்ன பண்றா, வெடுக்குன்னு விட்டு ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கிறார். எத்தனை நாளைக்கெல்லாம் கோபம் வருது, வந்தாலும் கூட எத்தனை நாளைக்கெல்லாம், ஐயோ பாவம் நல்ல பசி, அதனால இந்த நாய் உன்னை பால் கொடுக்கலையாங்கிறதால கோபமா அதெல்லாம் கடிச்சு விட்டியானி அப்படின்னு வலி பொறுக்காம தாங்க முடியாத இடத்துலயே மறுபடியும் எடுத்து பாலை பருக முடியாத விட்டு எடுத்து விடுறாவ. ஆக தண்ணியான வருதைகள் எட்டு பயிர கடிச்சாலும் கூட அபராதியா எவ்வளவு அப்பதான் அபராதம் பண்ணிருக்கு அந்த குழந்தை, இருந்தாலும் கூட அதை தண்டிக்கணும்னு போறதுல அவளுக்கு மனசு எடுத்து வச்சுன்னு மறுபடியும் பால் கொடுக்குறா அவளுக்கு. அத மாதிரி குத்த பண்ண குற்றங்கள்லாம் மன்னிக்கக்கூடிய சுவாவம் உடையவர் அவள் அப்பேறப்பட்டவர் அப்படின்னு. அதான் கோதாதேவி, கோதாதேவிங்கிறது பூதேவியுடைய அவதாரம். அதே பூதேவியை பத்தி பூஸ்தூரியில சொல்ற காலத்துல சுவாமி என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டுமனாக்கேகராம் வசுதேச பூதிம் மிஸ்ராணித அபயகராம்ங்கிறார். எல்லாருக்கும் அபய பிரதான மன்றத்திலேயே ஈடுபாடு உடையவள் பூதேவியானவள். ஒருத்தம் தப்பு பண்ணிட்டு பெருமாட்ட ஓடி வந்தான்னா அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றான், பிரத்யேகம் அப்தனியுதேகி அபிதுர்விய போகாது பிராப்தே விபாக சமயே ஜென்றானுதாபாது கடாபராத நிவகாது சகிதஸ்ய ஜந்தோஹோ கந்தும் முகுந்த சரணோ சரணம் சமாத்தம். பூதேவி நீ எப்பேற்பட்டவ தெரியுமா, சுவாமி தேசி அழகாக சாதிக்கிறார், பிரத்யேகம் அப்தனைய தேகி அபி துர்விய போகாது, இவன் பண்ண பாபம் கோடிக்கணக்காது என்பதுல பண்ண பின்னே பாபங்கள் இருக்கேன், அந்த பாவங்களை அனுபவிச்சு ஜெயிக்கிறது முடியாத காரியம். சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு, அவனவன் பண்ண பாவத்தெல்லாம் அவன் அனுபவிச்சே ஜெயிக்கணும், பாவமோ புண்ணியமோ. அப்படி அனுபவிச்சு ஜெயிக்கிறது வர காலத்துல இவன் கோடிக்கணக்கான வருஷமாக பண்ண பாவங்கள் இருக்கேன், இதெல்லாம் அனுபவிச்சு போக்கவே முடியாது. பிராப்தே விவாக சமயே ஜனிதாபாசு அப்படி இருக்கிற காலத்துல தப்புலாம் நிறைய பண்ணிவிட்டு கடைசியில அதை அனுபவிக்க வேண்டிய தாபம் எல்லாம் சேர்ந்து இவனை புடுங்கிறது, எல்லா பாவங்களும் சேர்ந்து இவனை கஷ்டப்படுத்துகின்ற காலத்துல அப்பதான் அனுதாபம் வருது. ஐயோ தெரியாம அது அந்த காரியத்தை பண்ணேன், தெரியாம இந்த காரியத்தை பண்ணேன், தெரியாம அவனை கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு அப்பதான் அனுதாபம் வருது. அப்ப அனுதாபம் வந்த உடனே என்ன பண்றான், அது பலி பலம், அதுக்கு பலம் கொடுக்க சமயத்தில் அனுதாபம் வந்த உடனே என்ன பிரயோஜனம், அதுக்காக என்ன பண்றான், இப்படி எல்லாம் புடுங்கி திங்கிறத நான் பண்ண பாவங்கள் எல்லாம் நான் எப்படி பழப்பேன் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி போய் வேற வழி இல்லாம என்ன பண்றான், விழுந்தடிச்சுட்டு பெருமாள்கிட்ட ஓடி வரான். பெருமாள்கிட்ட ஓடி வந்தா பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டாக்க, போ பாபி உன்னை இன்னும் நரகத்துல போடணும், உன்னை எங்க இருக்க நிக்காதே அப்படின்னு கோச்சுக்கிறார். கோச்சுக்கிற சமயத்துல பெருமாள் அவ என்ன மூஞ்சிய பார்க்கப்படாதுங்கிறதுக்கா அவள் வரது பக்கம் திரும்பினார்னா பிராட்டி அவனை சமிக்கணும் அப்படின்னு சொல்றான். இடது பக்கம் பாத்தீங்கன்னா கோதாதேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க,
ஜந்தும் முகுந்த சரணவு சரணம் சமாத்வம். நீ இந்த குற்றங்களெல்லாம் அவசியம் பொறுத்துட்டுதான் ஆகணும், என்ன பண்ணுவான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடியில அவன் சேர்க்க முடியாக எம்பெருமானை ஏற்றுக்கொள்ள முடியாக பண்றா பாட்டி அப்பேற்பட்டவள் நீ. அதனால அவள் என்ன சிறியவர் செய்த இருவழையெல்லாம் பெரியவராயின் பொறுப்பு கடனேங்கிற அளவுலையோ, அது மாதிரி பண்ண பாபத்தெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும். நம்ம குழந்தை பண்ண பாபம் தானே அது. லோகத்துல குத்து பண்ணாத யாருக்கா பிராட்டி? பூதாவி பூதேவியினுடைய அவதாரம் தான் சீதாதேவி. சீதாதேவி என்ன சொல்றா? நகச்சின் நாபராஜின். உலகத்துல குத்தம் குத்தம் பார்க்க போனா சொல்றதில்ல, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவான். குத்தத்தை பார்த்து ஒருத்தரை உறவு கொண்டாடுறது முடியாது. ஏன் கேட்டா எல்லார்ட்டையும் ஏதாவது குற்றம் இருந்துட்டே இருக்கும். அதனால நகச்சின் நாபராஜதி, உலகத்துல குத்தம் பண்ணாதவளே யாரும் கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். அது சீதாதேவி எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, பெருமாள் ராவணவதம் பண்ணியாச்சு. ராவணவதம் பண்ணிட்டு வெற்றிகரனாக இருக்கிற காலத்துல ஓடி வந்து ஹனுமான் இதுல அசோகவனத்துல பிராட்டி கிட்ட ஸ்ரீராமஜெயன் வந்து குதிக்கிறார். அப்படியே ராவணனுடைய வெற்றி சொன்னவொடனே சந்தோஷம் தாங்கல்ல பிராட்டிக்கு. இப்போ இப்ப என் சொந்த செய்தியை நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் எனக்கு நீ சொன்னேப்பா, உனக்கு நான் என்னதான் கொடுக்கணும்னு தெரியலையே, கேளு எதை கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்ப ஹனுமான் கேக்குறார், எதை காட்டாலும் கொடுப்பாடா அப்படின்னா? கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த ராட்சசிகள்லாம் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திடுது, இதெல்லாம் அப்படியே காலால தேச்சு அப்படியே தூசி மாதிரி பண்ணி அப்படியே பறக்க ஒண்ணு இதுல சமுத்திரத்துல போக முடியாது, ஊதி தரணும் அவளை, அப்படி இல்லாத சீட்டு கட்ட போறேன் நான், என்ன எனக்கு பர்மிஷன் கொடுக்கும் அப்படின்னு கேக்குறார் ஹனுமான். சரி அது வழி பிராட்டி கிட்ட தெரிஞ்சா. அப்ப பிராட்டி சொல்றா, ஐயோ பாவம் ராஜசம்சேவசியானாம் பதாகானாம் பிரபங்கம காரியம் கருணமாரியேன நகஸ்தின் அபராஜதி. இந்த ராவணன் கூலி கொடுக்குறான், கூலிக்கு மாறு அடிச்சுட்டு அதுகிட்ட வேலை செய்யறதுகள், அது என்ன பண்ணுனா அதெல்லாம் வந்து பண்றதுகள், அதுக்கு என்ன தெரியும் பாவம். அதனால அவள் வந்து கொலைக்கு உரியவள் தான், குறைந்தா மரணம் என்ன கொடுக்க வேண்டியதான் அவளுக்கெல்லாம். இருந்தாலும் கூட தானா பண்ணல, ஆக இன்னொருத்தன் தூண்டி சம்பளத்துக்கு வேலை செஞ்சு அது மாதிரி பண்றதுகள். அதனால நீ என்ன பண்ணணும், அதிர்ஷ்ட நீ காரியம் கருணம் ஆறியன அந்த குத்தங்களை தான் பொறுத்துட்டு நீ விட்டுடுப்பா தயவு பண்ணதுகிட்ட அப்படின்னு ஹனுமான்கிட்டயே பேசுறாள் சீதா பிராட்டி. ஏன் கேட்டா நகச்சின் நாபராஜதி, குற்றம் பண்ணாதவா யார் இருப்பா உலகத்துல இருக்கா? எல்லாரும் குற்றம் பண்ணவாதான், நீயும் குற்றம் பண்ணவந்தான், நானும் குற்றம் பண்ணவந்தான், ராவணும் குற்றம், எல்லாரும் குற்றம் பண்ணவதாங்கிறா இப்ப சீதா பிராட்டியே. தெரிஞ்ச ஹனுமான் குற்றம் பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, தேடி பிரம்மச்சாரி நீ அவன் தோல் மேல ஏசிக்கோ, நான் உண்டு அக்கையில ராமகிட்ட கொண்ட விட்டுறேன் நீ என்ன வந்து சொன்னையோ இல்லையோ, நீ அப்படி சொல்லலாமா நீ, அதுவும் உன்னுக்கு குற்றம் தான். இப்படி ஒவ்வொருத்தையா குற்றத்தை சொல்லுகிறாள். ஆக இப்ப பூதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, அவளுக்கு கருணையே வடிவமானதோட கூட எல்லா குற்றங்களையும் பொறுக்க வேணுங்கிற எண்ணம் உடையவள். அதனால பெருமாள் எதிர்க்க வந்த அந்த பாபி கிட்ட கோபிச்சுக்கிட்டு இடது பக்கம் திரும்பினாருனாக்க, உடனே பூதேவி என்ன பண்றா, ஐயோ பாவங்க பொறுத்துங்க, குற்றங்களை பொறுத்துக்கிட்டு அவனை ஏத்துருங்கோ அப்படின்னு சொல்றான். சரி ரெண்டு பக்கமும் பார்க்க முடியாது, ரெண்டு பேரும் இப்படி பிராணம் வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றாரு கோபத்துல, இடின்னு கீழே குனிறான். கீழே குனிஞ்சா அங்க யாரு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கேவான். திருவடியில ரெண்டு பாட்டிகள் ரெண்டு பேர் இருக்கா, அது பாதுகாதேவிகள் ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்கா. அந்த பாதுகாதேவிய பார்த்த உடனே பாதுகாதேவி என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, ஐயோ பாவம் இது பண்ணிவிட்டா, வா பெருமாள் திருவிடைய சேர்ந்து உன்னை காப்பாத்தி வைக்கிறேன், இவனை காப்பாத்துங்க நீங்க அப்படியே பெருமாள் தேவடி அவனை சேர்த்து விட்டு பெருமாளே அவனை காப்பாத்த முடியா பண்ணி விடுறான் பாதுகா தேவி. ஆகையினால பாதுகா தேவி நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, பாதையோ சரசிதா வசுந்தரே பாதையோ சமணி பாதுகேவாம். என்ன எம்பெருமானுக்கு இரு பக்கங்களிலும் ஒரு பக்கம் லட்சுமியும் ஒரு பக்கம் பூதேவியுமா இருக்கா? அப்படி இருக்கிற காலத்துல கீழே பாதையோ பெருமாள் குனிஞ்சாருனா, அடியில மணி பாதுகேவாம். நீங்க பாதுகள் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கு, இப்படி இருக்க இப்படி ரெண்டு பேர் நீங்க மூணு பேர் இல்லாத போனாக்க, சன்னிகர் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன், பின்னாடி நான் பண்ண தப்பெல்லாம் தப்புன்னு அனுதாபப்பட்டு பெருமாள் வந்து விழனும் வரக்கூடியதான ஜனங்கள் இவ்வளவு பேர் இருக்கா கூட்டம் கூட்டமாக, அவளுக்கு எல்லாம் ஆறு கதி. ஆக பாட்டி பாதுகா தேவியே நீ இல்லாத போனா அவளுக்கு எல்லாம் யாரும் கதியே இல்லை. ஆக எம்பெருமான் தன் எதிரே வந்த இந்த பாபியான சேதனனை பார்த்து அவன் முகத்துல முழிக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு முழிக்காம வலது பக்கம் திரும்பினாருனாக்க,
அங்க இருக்கும்படியான ஸ்ரீதேவியானவள் மகாலட்சுமியானவள் ஐயோ பாவம் அவங்கிட்ட கருணை காட்டுங்களே நம்ம குழந்தைதானே அப்படிங்கிறா. சரின்னு அவகிட்ட கோச்சுக்கிண்டு இடதுகை பக்கம் திரும்பினாக்க அங்க பூதேவியானவள் அவன் பண் தப்பு பண்ணிருக்கான் வாஸ்தவம் தான், அந்த தப்பெல்லாம் பொறுத்து மன்னிச்சிருங்களே அப்படின்னு சொல்றான். சரிதான் இந்த பக்கம் அந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னு கீழே குனிஞ்சார்னா பாதுகா தேவியானவள் வந்த சேரனை இழுத்து பிடிச்சி பெருமாள் திருவிழில வந்து சேர்த்து விட்டுருக்கான். பாருங்க உங்க திருவிழில வந்து சேர்த்து விட்டாங்கனே அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரொம்ப சேர்ந்தது, நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறா பாதுகா தேவி. சரின்னு அந்த பக்கமும் பார்க்க வேண்டாம் நேரையே மறுபடியும் பார்க்கிறாரு. பார்த்தா அந்த சேதனை என்ன பண்றான், என் அப்பனே நாராயணா நான் வேற ஒன்று புகழின்றுலா வடியேன், எந்த விதமான என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை, முன்னாடி கீழே மருந்து புகுந்தேன், திருவிழில வந்து விழுந்துட்டேன், சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு பேசி நான் எப்பேற்பட்டவன், நான் அதுவரையும் பாபங்கள் பண்ணிருந்தாலும் கூட இனிமே எப்பொழுதும் உனக்கு அனுகூலமாகவே இருப்பேன், அதாவது நீ சாஸ்திரங்களை சொன்னப்பட்ட விஷயங்கள் என்னென்ன உண்டு ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல அதன்படி சொன்னபடி நான் நடப்பேன், இனிமே நான் ஸ்ருதி ஸ்மிருதிகளை எது வேண்டான்னு சொல்லித்தோ வேண்டான்னு சொன்னதெல்லாம் இனிமே நான் செய்ய மாட்டேன், அதனால நீ என்ன அவசியம் காப்பாற்றணும், என்னுடைய ஆத்மாவை சொரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை அது உண்மை சேர்ந்தது அது, அதனால உண்மையே திருப்பி நான் சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய ஆத்மாவை, நான் இதுவரை எதுவும் நம்ம காப்பாற்றிக்க முடியும், இந்த பாவத்தெல்லாம் பிராயசம் பண்ணி போகிக்க முடியும் அப்படின்னு முயற்சித்தேன், முயற்சித்தாலும் ஒரு பிராயசம் பண்ண ஆரம்பித்த இன்னும் பத்து தப்புகள் வந்து சேர்றது, இன்னும் பாபம் சேர்ந்துட்டே இருக்கு, அதனால கோடிக்கணக்கான ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாபங்கள் எல்லாம் போக்கி என் ஆத்மாவை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னால் முடியாது, ஆக என்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய பொறுப்பையும் உங்களுடைய திருவடியிலேயே நான் சமர்ப்பிக்கிறேன், அதனால இதனால் கிடைக்கக்கூடிய பலன் எதுவாக இருந்தாலும் அந்த மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் அந்த பலத்தெல்லாம் உம்முடைய திருவடியே சமர்ப்பிக்கிறேன், எல்லாம் உண்மையே சேர்ந்தது, அதனால நீ என்ன காப்பாற்றுவனும் என்று நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்று அவன் சரணடைகிறான். சரணடைஞ்ச உடனே பெருமாளுக்கு மனசுல அப்படியே தயையானது பொங்கி எழுகிறது, எழுந்த உடனே அவனை பார்த்து போ சாந்தம், இது உள்ள பண்ண பாபங்கள் எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், இனிமே தேகாவசானத்துல நீ அவள் முக்தோபவ கடைசி காலத்துல நீ என்ன பண்ணுவ ஸ்ரீகுண்டத்துக்கு வந்து சேருவாய் அப்படின்னு அவனை அனுகிரகிக்கிறான். இப்படியாக பிரபுத்தி பண்ணுவனை காப்பாற்றக்கூடிய ஒரு முறைய சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல வைத்து நமக்கு அழகாக சித்தரிக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறியலாம். பாதுகே பவபய பிரதீபயோ பாவயாமைவையோ சமாகமம் சக்தையோர் தனுஜவயிரிணப்பதே வித்யோரிக பராபராத்மனோ. ஸ்லோகம் 768. பாதுகே பவபய பிரதீபயோ பாவயாமைவையோ சமாகமம் சக்தையோர் தனுஜவயிரிணப்பதே வித்யோரிவ பராபராத்மனோ. மொத்தம் மோட்சத்தை அடையணும் சொன்னாக்க அவனுக்கு ஞானம் அவசியம், அதாவது ரிக்வேதம் மாதிரியே ரிக்வேதம் ஈஜுவேதம் சாமியங்களை சொல்லப்பட்ட உபனிஷத்துகளை சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நான் தெரிஞ்சுக்கணும். ஆக தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற தத்துவ ஞானமானது இவனுக்கு ஏற்படணும். அப்படி தத்துவ ஞானம் ஏற்படுறது இதில் உபனிஷத்துகளாலேயும் சரி பிரம்மசூத்திரத்தினாலேயும் சரி நமக்கு ஏற்படும் வியாச பிரம்மசூத்திரத்தினால காலட்சேபம் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக சுரூப ஞானம் நமக்கு ஏற்பட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிட்டவனாக எம்பெருமானத்தில் பக்தியோ பிரவத்தியோ பண்ணுகிறோம் தெரிஞ்சுதா. ஆக சுரூப ஞானம் ஏற்பட்டால் யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி அதனால பகவத் சாட்சா்காரம் பண்ணி எம்பெருமான கடைசியில் அடையலாம்னு சொல்றது சாஸ்திரம். ஆக அதுக்கு பரவித்யா என்று பெயர். ஆக பிரபத்தியோ பக்தியோ பரவித்யாக இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. இந்த புராணாதிகள் இந்த பிரம்மசூத்திரங்கள் இதெல்லாம் என்ன பண்றது நமக்கு அப்படிங்கிட்டோம்னா தத்துவ ஞானத்தை நமக்கு எடுத்து கொடுக்கறது வேதங்கள் எல்லாம், அதனால அவளுக்குலாம் அபரவித்யே வரும் அந்த ஞானத்திற்கு. ஆக இந்த பரவித்யா அபரவித்யே இது ரெண்டும் இருந்தால்தான் அவன் மோட்சத்தை அடைய முடியும் என்பது சித்தாந்தம். அப்படி அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சுவாமி அழகாக சாதிக்கிறார். இப்பொழுது ஸ்லோகத்தை பார்ப்போம். பாதுகே பவபய பிரதீபயோ பாவயாமைவையோ சமாகமம். ஏ பாதுகா தேவி, இவையோகோ சமாகமம், நீங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து இருக்க, ரெண்டு பாதிகளும் பிரம்மன் வாண்டிய திருவடியங்கள சேர்ந்து இருக்குது, சேர்ந்து இருக்கிறத பார்த்தா நீங்க எப்பேற்பட்டவள் நீங்கள் அப்படிங்கிட்டா பவபய பிரதீபயோகம் சம்சாரத்தில் ஏற்படக்கூடியதான பயம் என்ன உண்டோ அதெல்லாம் அதுக்கு எதிரடியாக நீங்கள் இருக்கிறேன். ஆனால் சம்சார பயத்தை போக்கி
மோட்சத்தை கூடி கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க ரெண்டு பேரும் இருக்க. எங்க இருந்து நீங்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, யாரு மோட்சத்தை கொடுக்கணுமோ அவங்ககிட்டயே இருக்க. சக்தியோ தனுஜ வைரீன பதே, என்ன தனுஜ வைரீனகம், என்ன அசுர சத்ருவா இருக்கும் ஞான எம்பெருமானுடைய திருவடியில சக்தயோகம் எப்போதும் சேர்ந்து இருக்க. நீங்க சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை பார்த்தா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நீங்கள் மோட்சத்துக்கு கிடைக்க முடியாது பண்றதுக்கு வேண்டியது என்ன உண்டோ, பரவித்யா அபரவித்யன்னு சொல்லுவோமோ இல்லையா, அந்த பரவித்யா அபரவித்யா சுரூபமாகவே நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். வித்யோரி பராவராத்மனோகம், பரவித்யா அபரவித்யினுடைய சுரூபமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக பராவர வித்யை சுரூபமாக இருக்க முடியாது. நீங்கள் உங்களை நான் சேவிச்சாக்க நீங்கள் எங்களுக்கு சத்து ஞானத்தையும் கொடுத்து அதே சமயத்துல மோட்சாந்த ஐஸ்வரியத்தை கொடுக்கக்கூடியதான பக்தியோ பிரபத்தியோ பண்ண முடியா பண்ணி எனக்கு மோட்சத்தை அளிக்கிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ரங்கசீமணி ரதாங்க லட்சுமணம் சிந்தையாமி தபனீய பாதுகே சாபதோஷ சமனாய தத்பதே சக்கரவாக மிதுனம் கர்வாஸ்பதம். ஸ்லோகம் 769. ரங்கசீமணி ரதாங்க லட்சுமணம் சிந்தையாமி தபனீய பாதுகே சாபதோஷ சமனாய தத்பதே சக்கரவாக மிதுனம் கர்வாஸ்பதம். ரங்கசீமணி, ரங்கசீமன்னா ஸ்ரீரங்கம் தெரிஞ்சுதான், அந்த ஸ்ரீரங்க ரங்கத்துக்கு எல்லையா இருக்கும் ஞான அந்த ஸ்ரீரங்க பிரதேசத்துல ரச அங்கலட்சுமணஹா எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான் ரங்கநாதன். அவன் எப்பேற்பட்டவன், சக்கரத்தாழ்வானோடு கூடி இருக்கான், திரு கையில சக்கரத்தை சாதிச்சுட்டு இருக்கான். அதனால ரசாங்க லட்சுமணஹா சக்கராயுதத்தை தரித்து கொண்டிருக்க முடியான ரங்கநாதனுடைய தபனி எப்போ அதுக்கே பல பல மின்னுகின்ற தங்கமயமான பாதுகைகள் இருக்கேன், அந்த பாதுகைகளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, சக்கரவாக நிசனம் பாவையாமிங்கிறார் கடைசியில். சக்கரவாக பறவைகளோ சொல்லும்படியாக இருக்கு, ரங்கநாதன் தெருவில் இருக்கும்படியான ரெண்டு பாதுகைகளும் பாதுகள் இல்லை, சக்கரவாக பறவை தான் பெருமாள் தெருவில் வந்து சேர்ந்திருக்கோன்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, சாபதோஷ சமனாய தத்பதே, சாபதோஷ சமனாய, இந்த சக்கரவாக பட்சிக்கு சாபம் இருந்தது, அந்த சாபத்தை போக்கிறதுக்காக ரொம்ப ரங்கநாதனுடைய திருவிழில வந்து விழுந்திருக்கோன்னு சொல்ல முடியாது இருக்குன்னா. என்ன சாபம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரங்கநாதன் சீதையை விட்டு பிரிந்திருக்கிற காலத்துல சக்கரவாக பிறகு ஜோடியா இருந்துட்டு அதுகள் கூவுதல் சேர்ந்து இருக்குவதை பார்த்த உடனே இவருக்கு இன்னும் துக்கம் தாங்கல. துக்கம் தாங்காத போது என்ன பண்ணார், அது ரெண்டுகளையும் ராத்திரியில நீங்க ரெண்டு பேரும் சேரப்படாது அப்படின்னு சபிச்சுட்டாராம் ராமன் அந்த காலத்துல. அந்த சாபத்தினால ரெண்டு பேரும் சேராம ராத்திரி வேலை ரெண்டு பறவைகள் என்ன பண்ணும் கேட்டோம்னாக்க, பக்கத்திலே உட்காந்துருக்கும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது, ஆண் பறவை எங்க இருக்கு பெண் தூக்கிறியா, பெண் பறவை எங்க இருக்குன்னு ஆண் பறவைக்கு தெரியாது. இப்ப பார்த்தாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் என்ன பண்ணுவோம், கத்திட்டே இருக்கும் ராத்திரி முழுக்கிறோம், போது இருந்து இப்படி ஒருப்பாடு தான் ரெண்டும் சேர்ந்துக்கும் அப்புறம் தான் தெரியும் இருக்கு. அத மாதிரி ராமனுடைய சாபத்தினால ஏற்பட்ட அந்த தோஷம் இருக்கும் இல்லையோ, அதை போக்குறதுக்காக சாபதோஷ சமனாய அந்த பாவதாப சாபத்தினுடைய தோஷமானது போகணும் என்பதற்காக தத்பதே கிருதாஸ்பதம். எம்பெருமானுடைய திருவடியில வந்து அதே தனக்கு இடமாக வந்து உட்கார்ந்து சக்கரவாக மிதனம் இருக்கு, சக்கரவாக புருஷனுடைய ஆண் பெண் இரட்டைகள் அதுகள் வந்து இங்க எம்பெருமானுடைய திருவடியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கோ அப்படின்னு நான் பாவையாமி நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்துல ராமசாபத்தினால ராத்திரியில் சேராமல் இருக்க முடியாத ஒரு சாபத்தை பெற்ற தான் சக்கரவாக பறவைகள் ரெண்டும் அந்த சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக எம்பெருமானுடைய திருவிழில வந்து சேர்ந்திருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. உங்க ரெண்டு பேரும் பெருமாள் திருவிழி இருக்கிறத பார்த்தா எனக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி ஜெய்கன் அனுபவிக்கிறார். மாயாமி ஜகதஸ்தமோபஹே மாதவஸ்ய மணி பாதுகே யுவாம் தட்சிணோத்தர கிரமோஜிதே பத்ரதி இவ மயூக மாலினா. ஸ்லோகம் 770. மானயாமி ஜகதஸ்தமோபஹே மாதவஸ்ய மணி பாதுகே யுவாம் தட்சிணோத்தர கிரமோஜிதே பத்ரதி இவ மயூக மாலினா. ஏ பாதுகாதேவிய, நீ எப்படி இருக்க, தட்சிணாயனம் உத்தராயணம் போல இருக்க, அதாவது எம்பெருமான் பாதியை சாத்திக்கிட்டு
தென்புறமாகவும் வடபுறமாகவும் மாத்தி மாத்தி நடப்பதற்கு ஏற்றவளாக நீ இருக்க. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சூரியன் தட்சிணாயணத்துல தெற்கு பக்கமாகவும் உத்தராயணத்துல வடக்கு பக்கமாகவும் நகர்ந்து நடப்பது போல எப்படி உலகத்துக்கு பிரகபரப்பு நடந்து உலகத்துக்கு பிரகாசத்தை எல்லாம் கொடுக்கிறானோ அதுபோல நீயும் இருக்கிறாய் அப்படிங்கிறார். மானய ஆமி ஜகதஸ்தமோபகேன் மாதவசிய மணிபாதிகே இவாம். மாதவசிய மணிபாதிகே எம்பெருமானுடைய மணிபாதிகே பின்னாலான அழகான மனிதர்கள் அழைத்த பாதுகா தேவியே இவாம், நீங்கள் எப்படி இருக்க உங்களை எப்படி நினைக்கிறேனா அப்படின்னு கேட்டவனா, ஜகதஸ்தமோபகே உலகத்தினுடைய இருளை போக்குவதாக நீங்க இருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்க முடியாத இருள் அப்படின்னா அறியாமையாகிற இருளை உன்னை வந்து ஆள் சேவிக்கிறாளோ அவளுக்கு அறியாமையாகிற இருளை நீங்கள் போக்குறீர்கள். அப்பேற்பட்ட இருளை போக்குவதாக உங்களை நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு கேட்டோமானா, க்ஷிணோ திரகதி கிரமோஜிதே பத்ததி இவ மயூகமாலினான். மயூகமாலி கிரணங்கள் நிறைய கிரணங்கள் உடையவான சூரிய பகவான் தெரிஞ்சுதான். அவன் தட்சிணோத்திர கதிக்கிரமோஜிதே அவனுக்கு தட்சிணாயணத்துல தட்சிண தெற்கு பக்கமாகவும் உத்தராயணத்துல வடக்கு பக்கமாகவும் செல்வதற்கு உசிதமான மார்க்கத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள். தட்சிணாயணம் உத்தராயணம் என்று தெரிஞ்சு தட்சிணாயணம் உத்தராயணம்னு அது காட்டுறது. அது போல நீங்க எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, தட்சிணாயணம் உத்தராயணமோன்னு சொல்ல முடியாத இருந்துட்டு எல்லாருக்கும் ரெண்டு கதியும் பெருமாள் வடக்கு பக்கமாகவும் தெற்கு பக்கமாகவும் நடந்து செல்வதை வைத்து அதன் மூலமாக நீங்கள் எல்லாருக்கும் நல்ல அறிவை கொடுக்கறது மாதிரி தெரிகிறது அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்துல ரங்கநாத பதயோரலங்கிரியா ராஜதே கனக பாதுகாத்வயி சத்யூதி தாதிருஷி சந்ததா சமவிபாகம் ஆசிரிதா. ஸ்லோகம் 771. ரங்கநாத பதயோரலங்கிரியா ராஜதே கனக பாதுகாத்வயி சத்யூதிவழிவதாதிருஷி சந்ததசமவிபாகம் ஆசிரிதா. நீ பாதுகா தேவி, உன்னை பார்த்தா எங்களுக்கு என்ன தோன்று கொடுத்தீங்கட்டா, நீ ரங்கநாதபதையோரலங்கிரியா ரங்கநாதனுடைய திருவடிக்கு ஒரு அலங்காரமா இருக்க, நகை மாறி இருக்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராஜதே கனக பாதுகாத்வயி ரெண்டும் தங்கமயமான பாதுகைகள். அதனால ரங்கமயமான பாதுகைகளை பெருமாள் திருவடி சாத்தினா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அங்க எங்க பெருமாள் தங்கமயமான ஆபரணத்தை சாத்திக்கிறாரோ இல்லையோ, அதே மாதிரி பாதுகையாத ஆபரணத்தை சாத்தின் இருக்காரோ அப்படின்னு அழகாக திருவடியங்களே நீ சவ சாதிக்கிறேன் அப்படின்னு. அது மாத்திரமில்ல, நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானுக்கு விபூதி துவயம், ரெண்டு விபூதி உண்டு. விபூதினா ஐஸ்வர்யம் அர்த்தம். இரு வகையான ஐஸ்வர்யம் எம்பெருமானுக்கு உண்டு. அதாவது போக விபூதி என்னும் லீலா விபூதி என்னும். கீழே இருக்க முடியாத பாகத்துக்கு லீலா விபூதின்னு பேரு, மேலே இருக்கிற பாகத்துக்கு போக விபூதின்னு பேரு. உலகம் எல்லாத்தையும் 4 பங்கு போட்டாக்க, 3 பங்கு போக விபூதி, 1 பங்கு லீலா விபூதி. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவின்னு புருசூத்தமே சொல்றது. இதையெல்லாம் கால் பாதம் கால் பங்கு, மேல இருக்கிறது 3/4 பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி 3/4 பங்கும் 4 பங்குமா இருக்க முடியாத ரெண்டு ஐஸ்வர்யம் இருக்கேன். இந்த ரெண்டு ஐஸ்வர்யங்களும் பேசிக்கின்றது என்னன்னு கேட்டா, நான் பெருமாளுக்கு கைகரி பண்ணணும், பெருமாளுக்கு பாதுகையா போகணும்னு ஆசைப்பட்டது. அதனால பெருமாளுக்கு பாதுகையா போகணும்னு ஆசைப்பட்டு இந்த ரெண்டு விபூதியுமே எம்பெருமானுடைய திரு ரங்கநாதனுடைய திருவடியின் கீழே பாதைகளாக வந்து சேர்ந்தனவோன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது சமமா இருந்தா ரெண்டையும் சொல்லலாம், 1/3, 1/4 அப்படிங்கிற காலத்துல பாதையாக ரெண்டும் ஆட்சியர் எப்படி சொல்ல முடியும்? பாதையை ரெண்டும் எப்பேற்பட்டது, ரெண்டும் சமமா இருக்கு. பாதையை ரெண்டும் சமமா இருக்கிறதுனால அந்த ரெண்டு விபூதிகள் என்ன பண்ணிட்டு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ரெண்டும் சமமாக ஆகி பாதையின் கீழ் பாதைய உருவமாக ரங்கநாதனுடைய கீழே வந்து சேர்ந்தனவோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆகவே பாதுகா தேவி, நீ யாரும் கேட்டா எம்பெருமானுடைய போக விபூதியும் நிலா விபூதியுமாக ஐஸ்வர்யமாக விளங்குகிறாய், அதே சமயத்தில் திருவடிக்கு பொன்னான ஆபரணம் போலையும் விளங்குகிறாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன்.
சாட்சாத்பதம் மதுமிதான் பிரதிபாதயந்தியௌ மானோபபத்தினயதே மணிபாதுகே த்வே அன்யோன்ய சங்கதிவசாத் உபபன்னசர்யாம் ஆஜ்யாம் ஸ்ருதி ஸ்மிருதிமயீம் அவதாரயாமி. ஸ்லோகம் 772. சாட்சாத்பதம் மதுவிதா பிரதிபாதயந்தௌ மானோபபத்தினயதே மணிபாதுகே த்வயே அந்யோன்யசங்கதிவசாத் உபபன்னசர்யாம் ஆஜ்யாம் ஸ்ருதி ஸ்மிருதிமயீம் அவதாரயாமி தே. இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், ரெண்டு விபூதிகளாக நீங்க இருக்கிறன்னு சொன்னார், ரெண்டு பாதிகளையும். இப்போ அந்த ரெண்டு விபூதியும் நமக்கு எப்படி தெரியுறது, பிரமாணங்களால நமக்கு தெரியுறது. பிரமாணங்கள் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ருதியும் தான் பிரமாணங்கள். ஆக அந்த ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான பிரமாணங்களாக நீங்க ரெண்டு பேரும் இருக்க என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கி வர்த்ததே ஆஜாச்சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி நவைஷ்ணவா என்று சொல்றது. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யா, பெருமாள் சாதிக்கிற ஸ்ருதி வேதங்களும் ஸ்மிருதி அதை ஒட்டி மகர்ஷிகள் செய்த ஸ்மிருதிகளும் மமைவாஜ்யா என்னுடைய உத்தரவுகள் அவைகள்லாம் தெரிஞ்சுதான் எஸ்தாம் உள்ளங்கி வர்த்த அதை யாரு மீறி நடக்கவே கூடாது. அவர் மீறி நடந்தான்னாக்கே அவன் என்னுடைய உத்தரவை மீறினவனாக ஆறான். என்னோட உத்திரை யார் மீறுறானோ அவன் எனக்கு துரோகி, நான் சொன்னபடி நடக்காதனால. அதனால அவன் என்னிடத்துல பக்தியாக என்ன காரியம் பண்ணாலும் கூட அவனை நான் வைஷ்ணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார். வைஷ்ணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷ்ணுவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அர்த்தம். என்ன சர்வேஷாமே லோகானா பிதா மாதாத மாதவா என்று எம்பெருமான் தான் நமக்கு தாயின் தந்தையாக இருக்கான். ஆக தாயும் தந்தையாக இருக்க முடியாத எம்பெருமான் எவனோ தன் மீறி நடக்கிறானோ, ஸ்ருதி ஸ்மிருதிகளை மீறி எவன் நடக்கிறானோ அவன் என்னுடைய பிள்ளைகள் அல்ல அப்படிங்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தகப்பனா நான் சொன்னபடி கேட்காதவன் நீ என் பிள்ளை இல்லை, நான் பெத்த பிள்ளை இல்லை, போ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றது போல பெருமாள் சாதிக்கிறார் இங்க. அதனால நாம் எவ்வளவு அர்ச்சனை பண்ணாலும் சரி, எவ்வளவு மண்டகப்படிகள் பண்ணாலும் சரி, அதனால பெருமாள் சந்தோஷப்படுறதை விட நாம் அவன் சொன்னபடி அனுஷ்டானங்களை பண்ணிக்கிட்டு அவன் சொன்னபடி நடந்தாக்க எம்பெருமான் நம்ம உகக்கறான்னு தெரியறது. அதனால சுத்தீஸ்வரர்கள் சொல்ற அனுஷ்டானங்களை நாம் ஏற்று நடக்கணும் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட சுத்தீஸ்வரிகள் ரெண்டும் எம்பெருமானுடைய கட்டளைகள். அந்த கட்டளை போல இருக்கிறாய் நீங்க பாதகைகள் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பேசுகிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்துல அந்த ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான கட்டைகளாக இருக்காய் சொன்னாரோ இல்லையா, அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கும் இந்த பாதிகள் ரெண்டுக்கும் பொருத்தமாக மூணு விசேஷத்தை சாதிக்கிறார். என்ன அப்படிங்கிட்டா, சாட்சாத்பதம் மதுவிதா பிரதிபாதையன் தெவ் அப்படின்னு ஒன்னும், மானோபபத்தி நியதே அப்படின்னு ஒன்னும், அந்யோன்ய சங்கதி வசாது உபபன்னசர்யாம் அன்னோன்ய சங்கதி வசாத் என்று மூணு திருசாக எடுத்து காட்டார். அதில் பாதுகையை பற்றி என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படிங்கிட்டா, சாட்சாத்பதம் மதுவிதா பிரதிபாதயந்தௌ. மதுவிதா அப்படின்னா மதுசூதனான எம்பெருமான், அவனுடைய பதம் திருவடி. அந்த திருவடி என்ன பண்றது இந்த பாதுகை அப்படின்னாக்க, சாட்சாத் பிரதிபாதயந்து நேராக நமக்கு எடுத்து காட்டுறது, நமக்கு காட்டுறது ரங்கநாதனை அழைச்சின்னு வருது. அழைச்சின்னு வந்தா பெருமாளை நாம் சேவிக்கிறோம். ஆக எம்பெருமானுடைய திருவிடியங்கள் இந்த பாதுகை இருக்கு. பாதுகை தானே நம்ம இடத்துல ஊருக்கு வெளியில உற்சவங்களுக்கெல்லாம் அழைச்சின்னு வருது. ஆகையினால இந்த பாதுகாதியானவள் என்ன பண்றா அப்படிங்கிட்டவனாக, எம்பெருமானுடைய திருவடியை நமக்கு சாட்சாத்தாக எடுத்து காட்டுறா அப்படின்னார். இன்னும் எப்பேற்பட்டது இந்த திருவடி அப்படின்னு கேட்டா, பாதிரிகள் எப்பேற்பட்டவைகள் அப்படின்னு கேட்டா, மானோபபத்தி நியதே. மானோபபத்தி நியதே மானம் அளவு தெரிஞ்சா, பெருமாளுடைய திருவடி எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு இந்த பாதிரிகள் இருக்கு தெரிஞ்சுதான்.
அதே மாதிரி உபபன்னமாகவும் இருக்கு, அது பொருத்தமாகவும் இருக்கு. ஆக திருவடியினுடைய ஏற்றவாறு அளவுடையதாகவும் திருவடிகளுக்கு மேடுபள்ளங்கள் எல்லாத்துக்கும் சரியா அமைஞ்சிருக்க முடியாத பொருத்தமாகவும் அத மாதிரி இருக்கு இந்த பாதுகைகள் வேண்டும் அப்படின்னார். இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்யோன்ய சங்கர வசாது உபபன்ன சர்யான், இந்த ரெண்டு பாதுகையும் ஒன்றோட சேர்ந்து ஒற்றுமையாக எம்பெருமான் திருவடியில சேர்ந்து இருந்துகிட்டு எம்பெருமான வெளியிடங்களுக்கெல்லாம் அழைச்சின்னு வருது. ஆனா அதுக்கு ஏற்றபடி பெரும்பமான அழைச்சல் போறதுக்கு எம்பெருமானுடைய நடை இருக்கும் இல்லையா, அந்த நடைய அதுக்கு தகுந்தபடி ரொம்ப மீறி போகாமல் ரெண்டு பேரும் ஒத்துமையாக ரெண்டு பேரும் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு பெருமாள் போகணும்னாக்க இந்த அடியை தூக்கி அங்க வைப்பார், அப்புறம் அந்த அடியை தூக்கி இப்படி வைப்பார், இப்படி ஒத்துமையாக மாறி மாறி பெருமாளை அடி வைக்க முடியாத பண்ணி அப்பேற்பட்ட பெருமாளுடைய அடிவைப்புகளை ஒழுங்கான வேளாக நடத்துகிறது இந்த ரெண்டு பாதைகளும். அப்ப ஏற்பட்ட இந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கே, ஸ்ருதி ஸ்மிருதிமயம் ஆஜ்யாம், வேதம் ஸ்ருதினா வேதங்கள், ஸ்மிருதினாக்க பொன்னாதி ஸ்மிருதிகள் செஞ்சா அது அது அதுல சொல்லப்பட்டிருக்க முடியாம ஆஜ்யாம் கட்டளை போல இருக்கா அப்படின்னு கேட்டார். சரிஞ்சா ஸ்ருதி ஸ்மிருதி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரமாணங்களை சொல்றார் சரிஞ்சா, இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மஹேதுன்னு சொல்றது சாஸ்திரம். அதாவது இதிகாசங்கள் புராணங்கள் இவைகளெல்லாம் பார்த்து அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு விரோதம் இல்லாமல் சுதிக்கும் சுதிக்க அனுமதிமா இருக்க முடியாது, சுதிக்கும் அரசத்தை நாம் சொல்லணும் சரிதான். ஆர்ஷம் தர்மோபதேசம் ச வேதசாஸ்திர அபிரோதினா எஸ்தர்க்கேன அபிசந்தத்தே சதர்மம் வேத நேதரா அப்படின்னா, உத்தரவுக்கு அனுஷ்டானம் பண்ணுறோம், அனுஷ்டானம் பண்ணால் அந்த அனுஷ்டானத்தை எப்படி பண்ணணும்னு யோஜனை வருது. அப்படி வந்த காலத்தில் வேதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்கணும், வேதத்தில் சொல்லப்பட்டதே ஸ்மிருதி எடுத்து கையாளச்சு ஸ்மிருதி எப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்கணும், வேதத்திலேயும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்டதே புராணங்களில் எப்படி கையாளுறான்னு பார்க்கணும். அவை இவைகளெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தபடி உபபத்திகளை சொல்லி தர்க்கம்னா இப்படி இருந்தால் சரியா இருக்கும் அப்படி இருந்தால் சரியா இருக்கும்னு பொறுத்து பார்க்குறமோ இல்லையோ அதுக்கு தர்க்கம்னு வேகம். அப்படி தர்க்கத்தினால ஆர்வத்தை அந்த அனுஷ்டானங்களை சரி பண்ணி பண்ணுறாளோ அவள் தான் எப்படி அனுஷ்டானம் பண்ணுறதுங்கிறது அண்ணா தெரிஞ்சவான்னு சொல்கிறது இந்த பிரமாணமானது. ஆக அதற்கேற்ப இந்த இந்த பெயர்பட்ட இந்த சுத்தி ஸ்மீளாலே சொல்லப்படுகின்ற கட்டளை இருக்கேன், அந்த கட்டளைகள் போல இந்த பாதுகையா தேவி அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அந்த கட்டளைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சாட்சாத் பதம் அதிவிதா பிரதிபாதயந்த, அந்த அதுகள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சுத்தி ஸ்மிருதிகள் என்ன பண்றதுன்னு கேட்டாக்க, சாட்சாத் பதம் எம்பெருமானுடைய பதம்னா சுரூபன் அர்த்தம், எம்பெரு மதுவிதா பதம் எம்பெருமானுடைய சுரூபத்தை சாட்சாத் பிரதிபாதையந்து எம்பெருமானுடைய சுரூபம் எத்தகையது அப்படிங்கிறது எது விளக்கி காட்டுறது, இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகள் தான் நமக்கு விளக்கி காட்டுறது. அப்படி ஏற்பட்ட வகை நகைகளாக நேர் பொருளாக இந்தந்த பொருளுக்கு இது இப்படித்தான் பொருள். ஆக எம்பெருமானுடைய சுரூபம் எப்ப ஏற்பட்டது, கல்யாண உணர்வானது ஞானானந்தமயமானது என்கிறதெல்லாம் எடுத்து காட்டுறது இது. அதனால சாட்சாத் பதம் அதிபதாக பிரதிபாதயந்தோ மேலும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, மானோபபத்தி நெய்யதே மணிபாதிகேத்தே மானோபபத்தி நெய்யதே சரிங்களா. நல்ல பிரமாணங்களை கொண்டு பிரமாணங்களை எடுத்து காட்டி புராணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி அந்த பிரமாணங்களுக்கு அனுசனமாக உபபன்னமான அர்த்தம் இது சங்கரமான அர்த்தம் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது அந்த சங்கதியோட கூடினதா இருக்கு இது இந்த சுதி ஸ்மிருதிகள்லாம். ஆக புராணானுகுணமாகவும் என்ன புராணானுகுணமாகவும் தான் சுதி ஸ்மிருதிகளுக்கு அர்த்தம் சொல்லணுமே ஒழிய அதுக்கு விரோதமாக நாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. ஆகையினால சுதி ஸ்மிருதிகள் பல பிரமாணங்களுக்கு ஒத்து இருக்கும்படியாக பிரமாணத்தோடையும் மற்றும் தர்க்கத்தினாலையும் இப்படி சொல்லுனாலும் இப்படித்தான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு தர்மானுஷ்டானங்கள்லாம் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு தர்க்கமும் வேண்டும் நமக்கு. அதனால மானோபபத்தினியதே பல பிரமாணங்கள் தர்க்கங்கள் இதுகளோட இருந்த ஒழுங்கான அர்த்தத்தை காட்டக்கூடியதாக இருக்கு இது ஸ்ருதி ஸ்மிருதிகள். அந்யோன்ய சங்கதி வசாது உபபன்னச்சரியான், அந்யோன்ய சங்கதி வசாத் ஆக
ஒரு அனுஷ்டானம் ஒரு கர்மாவை பண்ணணும்னு சொன்னவானாக்க வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது இதிகாச புராணங்கள் எப்படி கையாடுறதுங்கிறது நான் பார்த்துக்கின்றேன். அந்யோன்ய சங்கதி விசார் ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் இல்லாமல் நாம் அர்த்தம் சொல்லணும், அதுக்கு தர்க்கத்தை கொண்டு தான் சொல்லணும். அப்படி விரோதம் இல்லாமல் அர்த்தத்தை சொல்லி என்ன அதனால் உபபன்ன சரியாம் அதற்கு ஏற்றபடி ஒண்ணுக்கு விருதம் இல்லாத அனுஷ்டானங்கள் அப்போ அனுஷ்டானங்களை எடுத்து காட்டுறது இது எம்பெருமானுடைய கட்டளை யோகமான ஸ்ருதி ஸ்மிருதிகள். அப்போ ஏற்பட்ட ஸ்ருதி ஸ்மிருதிகளாகிற கட்டளைகள் கட்டளை இருக்கு, அந்த கட்டளையை போல நீ இருக்காய் என்று சாதிக்கிறார். கட்டளைகள் போல இருக்கான்னு சொன்னா ரெண்டா இருக்கும். நீ ஒன்னா சொன்னதுக்கு தாத்திரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க ஸ்மிருதிக்கு அர்த்தம் சொல்ல ஸ்ருதிக்கு அனுகுணமாக அர்த்தம் சொல்றோம். ஆனால் வேதத்தினுடைய அர்த்தத்தை ஸ்மிருதிக்கு அனுகுணமாக நாம் சொல்லுகின்ற அப்படின்னால ஒரே அர்த்தத்தை தான் உபபத்தியோட தர்க்கத்தோட கூட நாம் சொல்லுகின்ற அப்படின்னால ஏகவசனமே இருக்கலாம் என்பதற்காக என்ன பண்ணார் ஆக்யாம் சாதிச்சார் ஏகவசனமாக. அப்படியேப்பட்ட ஸ்ருதி ஸ்மிருதி மயமான ஆக்யாரூபமாக பாதுகா தேவி நீ இருக்காய் என்று இந்த ஸ்லோகத்தில் ஸ்மிருதி ஸ்மிருதி ரூபங்களாக அதாவது பிரமாண சித்தமான ஸ்ருதி ஸ்மிருதி ரூபங்களாக இந்த பாதுகை ரெண்டும் இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெய்சிங் எடுத்து காட்டியாரது. விஸ்வோபகாரம் அதிகரித்து விஹார காலேஷு அந்யோன்யதா பிரதமமேவ பரிஸ்புரந்தியோ திருஷ்டாந்தயந்தி வயோஹோ மணிபாதரக்ஷே திவ்யந்த தேவமிசனம் டிவிஷன் நிஷேவியம். ஸ்லோகம் 773. விஸ்வோபகாரம் அதிகரித்திய விஹார காலேஷு அந்யோன்யதா பிரதமமேவ பரிஸ்புரந்தியோஹ திருஷ்டாந்தயந்தீவயோஹ மணிபாதரக்ஷே திவ்யம் ததேவ மிசனம் டிவிஷன் நிஷேவியம்.